வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடாவுடைய பிராண்ட்ல இருந்து வந்து ஒரு கமர்ஷியல் இவி வெஹிக்கல் வந்து நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். டாடா ஏஸ் இவி வந்து நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு லைனப்ல இந்த வண்டியை பத்தின ஒரு ஃபுல் டீடைல் தமிழ் ரிவ்யூ தான் வந்து நம்ம சேனல்ல வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த வண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் இப்போதான் வந்து ரீசெண்டா வந்து ஒரு இவி செக்மெண்ட் கமர்ஷியல் வெஹிக்கல் வந்து லான்ச் பண்ணாங்க. டாடா மோட்டார்ஸ்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகப்படியான இவி வெஹிக்கல்ஸுமே வந்து இந்தியாவில இருக்கு. பேசஞ்சர் கார்ஸ்ல வந்து நமக்கு இவி வெஹிக்கல்ஸ் அதிகமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து கமர்ஷியல் பீப்புள்ஸும் கவர் பண்றதுக்காக வந்து கமர்ஷியல் டாடா ஏஸ்ல வந்து ஒரு இவி வெஹிக்கல் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபுல் டீடைல் வந்து நம்ம இந்த வீடியோல வந்து போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள வந்து போகலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு இந்த வண்டி கொடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா திண்டுக்கல்ல உள்ள வெற்றி டாடா மோட்டார்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள வந்து போகலாம். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இங்கே நம்ம முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஏஸ் இவி வண்டி வந்து நம்மக்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட் வந்து வண்டியுடைய ஃப்ரண்ட்லேருந்து ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்கிட்ட இருக்கிறது தான் வந்து இந்த வண்டியுடைய கீ. ரெண்டு கீ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, ரெண்டும் நார்மலான கீ இருக்குது. வண்டியுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் இந்த டாடா ஏஸ் இவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கலர் ஆப்ஷன்ஸில் தான் அவைலபிள் இருக்குது. இந்த ப்ளூ கலரில் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹெட்லைட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வண்டியுடைய ஹெட்லைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து ஒரு பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்து நம்ம இந்த ஹெட்லைட் வந்து பார்க்கலாம். லைட்ஸ் வந்து நமக்கு நார்மல் ஹேலஜன் பல்ப்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஹெட்லைட்லேயே வந்து நமக்கு டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அதுவும் ஹேலஜன் பல்பில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்டுக்கு மேலே வந்து நமக்கு இவியுடைய பேட்சிங் இருக்குது. டாட்டாவுடைய அந்த இவி கார்ஸில் வந்து நீங்கள் இந்த இவி பேட்சிங் வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் சென்டரில் நமக்கு கிரில் இருக்குது. அந்த கிரில்லுடைய சென்டரில் டாடாவுடைய 3D லோகோ வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் சைட் லைட்டுக்கு மேலே அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா டாடா ஏஸ், அந்த ஏஸுடைய பேட்சிங் நமக்கு இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் நமக்கு ஃப்ரண்ட் பம்பர்ஸ் வந்துடுது. ஃப்ரண்ட் பம்பருடைய சென்டரில் நமக்கு நம்பர் பிளேட் மாட்டுறதுக்குண்டான ஸ்பேஸ் இருக்குது. கீழே ரெண்டு ஃபாக் லாம்ப்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்குண்டான ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம ஆஃப்டர் மார்க்கெட் கஸ்டமைஸ்டாக வந்து நம்ம ஃபாக் லாம்ப்ஸ் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து வண்டியுடைய ஃப்ரண்ட். அப்படியே மேலே டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல வந்து ஒரு பெரிய விண்ட்ஷீல்டு இருக்குது. ரெண்டு வைப்பர்ஸும் நமக்கு இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாடா ஏஸ் இவியுடைய டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வண்டியுடைய லென்த் வந்து நமக்கு 3.8 meters வந்து லென்த் இருக்குது. வண்டியுடைய வித் வந்து நமக்கு 1.5 meters வந்து வித் கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய ஹைட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2.6 meters வந்து ஹைட் இருக்குது. இந்த டாடா ஏஸ் இவியுடைய வீல் பேஸ் வந்து நமக்கு 2.1 meters வந்து வீல் பேஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் நமக்கு 160 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்துடுது. வண்டியுடைய லெஃப்ட் சைட் பேசஞ்சர் சைடு உள்ள டோர் வந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த கிராஃபிக்கல் டிசைன்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டாடா ஏஸில் உள்ள அதே கிராஃபிக்கல் டிசைன்ஸ் வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். வண்டியுடைய டயர்ஸ் 155 or 13 inches டயர்ஸ் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வீல் வந்துடுது. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு டிஸ்க் பிரேக், ரியரில் நமக்கு ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் உள்ள டோன் இண்டிகேட்டர்ஸ் இந்த எக்ஸ்டீரியர் டோர் ஹேண்டில் பிளாக் கலர்ஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய ஓஆர்விஎம் எதுவுமே வந்து நமக்கு பிளாக் கலர்ஸில், டாடா ஏஸில் உள்ள அதே ஓஆர்விஎம் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய டோர் இந்த ஓப்பனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 90 degrees வரைக்கவே வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகுது. இன்டீரியர் டோர் ஹேண்டில் எல்லாமே நமக்கு பிளாக் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. விண்டோஸ் வந்து நமக்கு மேனுவலி ஆப்ரேட்டட் பண்ணுறதுக்குண்டான ஜாய்ஸ்டிக்கும் நமக்கு இதில் இருக்குது. இந்த வண்டியுடைய அந்த பவர் நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறோம்ல அந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லெஃப்ட் சைடில் கீழே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம மேனுவலாக தான் வந்து நம்ம வண்டியுடைய கீ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டு சாக்கெட்டு வந்து நமக்கு இதில் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கும் இன்னொன்று வந்து நமக்கு ஸ்லோ சார்ஜிங்கும் இருக்குது. ரெண்டுமே வந்து நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சார்ஜ் போட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மேனுவலாகவே வந்து நம்ம கீ போட்டு அப்படியே லாக் பண்ணிடலாம். பக்கத்தில் வந்து நார்மல் வண்டியுடைய பேட்டரி வந்து நமக்கு இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டாடா ஏஸ் இவியுடைய மொத்த அந்த கர்வ் வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 1240 kilos வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 1.2 tons வந்து இந்த வண்டியுடைய மொத்த வெயிட் இருக்குது. 2-seater வெர்ஷன் இது. கண்டெய்னர் வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து அலுமினியம் கண்டெய்னர் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டாடா ஏஸ் இவி வண்டியில் இந்த கண்டெய்னரோடு தான் வந்து இந்த வண்டியும் வரும்.
வண்டியுடைய ரியர் வியூ. ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டெய்னருடைய டாப்பில் வந்து நமக்கு ஹை மவுண்டட் ஸ்டாப் லைட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. பின்னாடி பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த வண்டியில் மூணு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சென்சார்ஸ் வந்து நம்ம அந்த கண்டெய்னர்லேயே அப்படியே பார்க்கலாம். மூணு சென்சார்ஸ் இருக்குது. ரியரில் உள்ள அந்த லைட்ஸ் வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் லைட்டும் நமக்கு அங்கேயே வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ரியரில் உள்ள டெயில் லைட் நமக்கு கீழே வந்துடுது, கண்டெய்னருக்கு கீழே கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய ஸ்பேர் வீல் இதுவும் சேம் அதே 13 inches வீல் தான் வந்து நமக்கு ஸ்பேர் வீலாகவும் கொடுத்துருக்காங்க. இது வந்து வண்டியுடைய அந்த ரியர் வியூ. ரியரில் உள்ள அந்த ஸ்பேஸ் எல்லாமே நம்ம இங்கே வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து நான் இந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது. இதில் வந்து ஒரு சின்ன லாக் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க, அது வந்து நம்ம அப்படியே கையில் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வந்து அப்படியே வந்து இந்த கண்டெய்னர் வந்து நமக்கு ஓப்பன் பண்ணிடலாம். இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு அலுமினியம் கண்டெய்னர், நமக்கு வந்து ஸ்டீலோ மரமோ எதுவும் இல்லை, அலுமினியம் கண்டெய்னர். அதனால் நமக்கு வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் வந்து நமக்கு இது ஃபீல் ஆகும். நல்லா வந்து ஒரு பெரிய வெயிட்டான பொருள்லாம் இது பண்ணுற மாதிரிலாம் இல்லை, வெயிட்லெஸ்ஸாக இருக்குது, யார் வேணாலுமே வந்து யூஸ் பண்ணலாம். வண்டியுடைய கண்டெய்னர் இன்டீரியர் உள்ளே வந்து பார்த்துட்ருக்கோம். இந்த வண்டியுடைய அந்த லோடிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 600 kilo வரைக்கும் வந்து லோட் வந்து நம்ம கேப்பபிள் வந்து கொடுத்துருக்காங்க. பேட்டரி வெஹிக்கல்னால வந்து நமக்கு ஓவர் லோட் வந்து இது பண்ண வேண்டியது பண்ணாமல் இருக்கிறதுக்கு, பேட்டரியை வந்து எதுவும் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. 600 kilo வரைக்கும் வந்து நம்ம ஸ்டோரேஜ் வந்து பண்ணிக்கலாம். இந்த வண்டியுடைய அந்த பேட்டரி வாரண்ட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்பெனியிலேருந்து பேட்டரிக்கு வந்து 6 வருஷம் வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. 160,000 kilometers வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிள்க்கு வந்து நமக்கு 3 வருஷம் வந்து வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. 125,000 kilometers வந்து இதுதான் வந்து வண்டியுடைய வாரண்ட்டி கம்பெனியிலேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து நமக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10-80% வந்து 105 நிமிஷத்துலேயே வந்து ஏறிடுது. ஸ்லோ சார்ஜிங்காக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 7 hours ஆகுது 10%லேருந்து 100% ஏறுறதுக்கு. கீழே இங்கே வந்து பேட்டரி இருக்குது, இந்த பிளாக் கலர்ஸில் இருக்கிறது தான் வந்து இந்த வண்டியுடைய பேட்டரி. இதோட பவர் ரேஞ்ச் வந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 154 வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. பட் நமக்கு ஓவரால் இங்கே ரியல் வேர்ல்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 130-140 kilometers வரைக்கும் வந்து ரேஞ்ச் வந்து கிடைக்குது. வண்டியுடைய ஃப்ரண்ட்டில் டிரைவர் சைடு உள்ள டோர், ரைட் சைடில் வந்து நமக்கு ஒரு டர்ன் இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. நமக்கு கீ போட்டு வண்டி வந்து லாக் அன்லாக் பண்ணிக்கலாம். பிளாக் கலர்ஸில் எக்ஸ்டீரியர் டோர் ஹேண்டில் நமக்கு வந்துடுது. டிரைவர் சைடு உள்ள டோர் ஃபுல்லாகவே வந்து நமக்கு உள்ள வந்து ஒரு பிளாக் கலர்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி வந்து நமக்கு ரியர் வீல் டிரைவ் ஆப்ஷன்ஸில் இருக்குது. மேன்வலி ஆப்ரேட்டட் விண்டோஸ், இன்டீரியர் டோர் ஹேண்டில், இதெல்லாமே வந்து நமக்கு பிளாஸ்டிக்ஸில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய ஃப்ரண்ட் கேபின் வந்து பார்த்துட்ருக்கீங்க, 2-seater வெர்ஷன். சீட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்லா வந்து நமக்கு காரில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்ரெஸ்ட் எல்லாமே கொடுத்து தனியாக 2 seatsக்குமே 2 seat belts கொடுத்து சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கார் ஓட்டினா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் தான் நமக்கு இருக்கும். இந்த வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிளச் ஃப்ரீ, நமக்கு பிரேக்கும் ஆக்சலரேட்டர் மட்டும்தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக் வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வந்து நமக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியுடைய ஸ்டியரிங் பார்த்துட்ருக்கோம், 3-spoke ஸ்டியரிங் இருக்குது. டாட்டா இன்ட்ரால வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டியரிங் வந்து பார்க்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு இருக்குது. சென்டரில் டாட்டாவுடைய லோகோ, அதுலேயே வந்து நமக்கு ஹார்ன்ஸ் வந்துடுது. 3-spoke ஸ்டியரிங் வந்து நமக்கு இந்த வண்டியில் வந்திருக்கு. அப்படியே ரைட் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஏசி வெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் பட் இது வந்து டம்மி ஏசி வெண்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டில் அப்படியே முன்னாடி வந்து நமக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து ஃபிட் பண்ணோம், இங்கே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் ஸ்பீக்கர்ஸ். வண்டியுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நமக்கு சென்டரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே வந்து நமக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ஸ் வந்து நமக்கு இதில் இருக்குது. இப்போ நான் ஆன் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இது வந்து வண்டியுடைய ஹெட்லைட்டோடைய கண்ட்ரோல்ஸ். டம்மி சுவிச்சஸ் வந்து பக்கத்தில் இருக்குது. நம்ம ஃபாக் லாம்ப்ஸ் இதெல்லாம் ஃபிட் பண்ணும்போது நம்ம வந்து இங்கே வந்து அந்த சுவிச்சஸ் ஃபிட் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு MP3 players ஃபிட் பண்ணுறதுக்குண்டான ஸ்பேஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. 2 speakers வந்து ஃப்ரண்ட் டேஷ்போர்ட்ஸும் நம்ம வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வேணும்னா நம்ம கஸ்டமைஸ்டாக வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. இதுவும் நம்ம மேனுவலாகவே வந்து கீ போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் ஒரு க்ளவ் பாக்ஸ் இருக்குது. இதுவுமே நல்ல வந்து ஒரு பெரிய சைஸில் வந்து நமக்கு இந்த க்ளவ் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்
ஃப்ரண்ட் கேபின்மே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அப்படியே அந்த என்ட்ரி ஃப்ரீ தான். நம்ம அப்படியே வால்கன் த்ரோ இந்த சைட்லேருந்து அந்த சைட் சீட்ஸ்க்கு நம்ம ஈஸியாக வந்து போய்க்கலாம். மேனுவல் ஹேண்ட் பிரேக் வந்துடுது இந்த வண்டியில். இந்த வண்டி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வண்டி பிரேக் மட்டும் பிடிச்சிட்டு நீங்கள் கீ போட்டால் போதும், வண்டி வந்து ஸ்டார்ட் ஆயிரும். வண்டியுடைய டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். இதில் ஒரு சின்ன டிஎஃப்டி டிஸ்பிளேயும் நமக்கு வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த என் அப்படிங்கிறது நியூட்டர், கீழே இருக்கிறது வண்டியுடைய ஓடோமீட்டர், அந்த 394 ஓடோமீட்டர், அந்த 92 அப்படிங்கிறது வண்டியுடைய பேட்டரி பர்சன்டேஜ் வந்து நமக்கு காட்டுது. ஈக்கோ மோடில் வந்து நமக்கு இதில் மோட்ஸ் வந்து நமக்கு காட்டியிருக்கு. இந்த சைடில் உள்ளது வந்து பேட்டரியுடைய அந்த பர்சன்டேஜ் தான் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜீரோ ப்ளூ கலர்ஸில் இருக்குது, அது வந்து வண்டியுடைய அந்த ஸ்பீடோ மீட்டர். இது ப்ளூ கலரில் இருக்குது, பட் நமக்கு தெளிவான ஒரு விஷுவல் வந்து நமக்கு கிடைக்கல. ப்ளூ கலரில் இருக்கிறது நீங்கள் வந்து கொஞ்சம் பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் வண்டி ஓட்டுறப்போ கொஞ்சம் டிரைவர் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக தான் தெரியும்னு நினைக்கிறேன். ப்ளூ கலர்ஸில் கொடுத்துருக்கிறதால வண்டியுடைய டிஜிட்டல் ஸ்பீடோ மீட்டர் இது தான். சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு கியர் இது வந்து நமக்கு இதுதான் வந்து நம்ம காரில் வந்து பார்த்துருப்பீங்க. டாட்டாவுடைய நெக்ஸான் அந்த காஸ்லலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு ரொட்டேட் கியர் நாப் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க இது. அதுதான் வந்து நம்ம இங்கே வந்து ஈவி வெஹிக்கலில் வந்து ட்ரைவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இதுவுமே இது தான். இதில் வந்து அந்த நியூட்டர் டிரைவ் ரிவர்ஸ் அந்த பட்டன்ஸ் வந்து இருக்குது. அதை வந்து நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து வண்டி வந்து டிரைவ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்ம இந்த டிஸ்பிளேயில் வந்து நம்ம பார்க்கலாம். டி அப்படிங்கிறது வந்து நமக்கு டிரைவுக்கு வந்து மாறிடுச்சு அப்படிங்கிறது. இது வந்து நமக்கு ஜாய்ஸ்டிக் மாதிரியே வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டாட்டாவுடைய அந்த கார்ஸில் இருக்கும் அதை வந்து நமக்கு அப்படியே இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து ரிவர்ஸ் அப்படிங்கிறது மாறிடுச்சு, அங்கே வந்து நமக்கு ஆர் அப்படிங்கிறதும் காட்டிடும். இப்போ நியூட்டரில் இருக்குது. அந்த இடம் வந்து நமக்கு அப்படியே ஃபுல்லாக ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் நமக்கு ரியரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துலையுமே வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மொபைல் ஏதாவது வைக்கணும்னா நம்ம இந்த இடத்துல வந்து வச்சுக்கலாம். ரியரில் வந்து ஒரு கிளாஸ் ஏரியா வந்துடுது. இன்டீரியரில் நமக்கு அடுத்து ஐஆர்விஎம் வந்து நமக்கு இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் கேபின் லைட் இருக்குது, எல்லோ கலர்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு ஒரு சன்சைட் மிரர்ஸ் வந்துடுது, டிரைவர் சைடு மட்டும் இருக்குது. பேசஞ்சர் சைடு ஒரு கிராப் ரயில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஈஸியாக ஏறுறதுக்காக ஒரு கிராப் ரயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த வண்டியில் இருக்கிறது. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவோட அடுத்து நான் வந்து உங்களை பார்க்குறேன்.